வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே வந்து நான் வந்து எப்படி வந்து காலையில் வந்து பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து நிலைவாசல் பூஜைலாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் எப்படி கோலம் போடுறது, பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வந்து நிலைவாசலில் பூஜை பண்ணமோ கோலம் போட்டு, அது மாதிரி வாசல் போட்டோமோ நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோலம் போடணும். ஆக்சுவலி எனக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போடுறேன், நட்சத்திரம் போட்டு சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். ஸோ அந்த கோலம் தான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் எப்படி வந்து ஸ்டார் போட்டு போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எப்படி போடுவேனோ அது மாதிரி இப்போ வந்து கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ லைட்டாக வந்து அங்கேயும் வந்து மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க. உங்களோட மேடையில் இடம் இருந்துச்சுன்னா அங்கே கூட நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு சரவண பவன் போடலாம். என்னோடய ஸ்லாப் கொஞ்சம் சின்னதுனால எனக்கு வந்து அங்கே வந்து போடுறதுக்கு வசதி கிடையாது. அதனால நான் பார்த்திங்கன்னா பூஜை அறை கீழே வந்து போட்டுக்கிறேன். ஸோ பூஜை அறை கீழேயும் நம்ம போட்டாலும் நல்லதாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப. நம்ம வந்து முருகன் படம் இருந்துச்சுன்னா அங்கே பிளேஸ் இருந்து வச்சுருக்க இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் இருந்தால் அங்கே கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் படத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் வந்து ஓம்னு போட்டு ஒரு வேல் மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கேன், பூ வைக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா தாமரை பூ வந்து வரைஞ்சி அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து பூ வச்சுருக்கேன். ஸோ நான் அரிசி மாவில் தான் வந்து இங்கே கோலம் போட்டிருக்கேன். மேலே வந்து சாமிக்கிட்ட பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நேற்று வந்து நான் போட்டிருந்தேன் வீடியோ. அந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது கோலம் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாவை வச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து நம்ம சாமி ரூம் கீழே வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்வஸ்தி போட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து தெரியல. அது வந்து நான் ரெட் கலர் வந்து குங்குமத்தினால் போட்டிருந்தேன், அதனால் சரியாக தெரியல. ஸோ நம்ம வந்து பூஜை அறை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து அலங்கரிக்கலாம். பூக்களால் வந்து அலங்கரித்து இது பண்ணுறப்போ நம்மளுக்கும் ஒரு நல்ல வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. எப்போ பார்த்தாலும் வேறு வந்து வேறு வேலைகளில் வந்து ஈடுபடுறதை விட இந்த மாதிரி பூஜை பண்ணோன்னா நம்ம மனசும் அமைதியாகும், நம்ம உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சரவண பவன் நான் வந்து குளத்தில் போட்டிருக்கேன். இப்போ வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீப ஆராதனை வந்து காட்டிக்கிறேன். நம்ம எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டு தீப தூப ஆராதனை வந்து காட்டணும், அது மாதிரி காட்டிட்டுருக்கேன். ஸோ நம்ம வச்சுருக்க எல்லா சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தீப ஆராதனை காட்டிட்டேன். அப்புறம் வந்து நம்ம வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் அன்னபூரணி தாய் வச்சுருக்கேன். ஸோ அன்னபூரணி தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தீப தூபம் எல்லாம் வந்து போட்டிருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் வந்து நம்மளோட ஸ்டவ் இருக்குல்லையா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இது. ஸோ நம்ம ஸ்டவ்க்கும் பார்த்திங்கன்னா சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போடணும். இதனால் கொசுக்கள்லாம் வராது, பூச்சி எதுவும் வராமல் வீடு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு வார்மாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து பனியில் வந்து நம்ம வந்து சாம்பிராணி போடுறப்ப வீடு வந்து கொஞ்சம் ஹாட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக வந்து நம்ம சாம்பிராணி போடலாம், வார்மாக இருக்கும் அதுக்காக. இப்போ வந்து எல்லா சமயம் வந்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.